புக்கெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. பாப்பா, டே பாப்பா, படிக்க வாடா பாப்பா, டைம் ஆகுதுல்ல. காலையிலே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னாலே, ஒரு ஹோம்ஒர்க் கூட முடிக்கல. பாரு நோட்ல என்ன ஹேண்ட் ரைட்டிங் எழுதி வச்சிருக்கா பாரு. டே பாப்பா, படிக்க வாடா பாப்பா. டே பாப்பா கயல்விழி, சீக்கிரம் வாடா பாப்பா படிக்க. காலையிலே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தானே பாப்பா போனேன். ஹோம்ஒர்க் முடிக்கவே இல்லையே, பாரு சீக்கிரம் முடி. பாப்பா ஒழுங்க ஹோம்ஒர்க் உட்காந்து பண்ணு, இல்ல இங்க நடக்கிறது வேற. உட்காரு பாப்பா. நோட்ல ஹோம்ஒர்க் எழுதி முடிக்கல பாரு, சீக்கிரம் முடி இந்த ஹோம்ஒர்க் முதல்ல. நீ அடங்க மாட்டீல, இரு எடுத்துட்டு வரேன். இப்ப ஸ்நாக்ஸ் கேளுடா பாப்பா, ஒழுங்கா இருந்து படி. ஸ்நாக்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, படி பாப்பா. ஸ்நாக்ஸ் தானடா பாப்பா, இதோ தரேன் பாப்பா பாரு. ஐயோ இப்படி இருந்தா நான் எப்படி இவ்ளோ படிக்க வைக்கிறது. பாப்பா பாருடா பாப்பா, யானை பாருடா பாப்பா, ரெண்டு யானை இருக்கு பாரு. அதோ பாருடா பாப்பா பின்னால. பாப்பா கேட்டு பாக்குறேன், அங்க பாரு யானை வருது பாரு பாப்பா. சரி பாப்பா வா, போய் கேட்டுட்டு வரலாம். தம்பி பாப்பாவை ஒரு ரவுண்டு யானையில வச்சு கூட்டிட்டு போறியாப்பா. சரிங்கண்ணா, ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறதுக்கு 30 ரூபாண்ணா, ஏத்தி விடுங்க பாப்பாவா. பாப்பா கேர்ஃபுல்லா இரு பாப்பா, புடிச்சுக்கோ நல்லா. பயப்படாதீங்க சார், எல்லாம் பழகுன யானை தான் சார், நாங்க இருக்கிறோம்ல. சரிப்பா, பாப்பா கூட நீயும் போ தம்பி. போதுமா பாப்பா? சரி பாப்பா வா, அம்மாவை போய் கூட்டிட்டு வந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு ரவுண்டு போலாவா. தம்பி ஒரு 5 நிமிஷம் இருப்பா, வீட்டுல போய் வைஃப கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிங்க அண்ணே. ஆமாங்க, நானும் யானையா இவ்வளவு பக்கத்துல பார்த்ததே இல்ல. வாங்க சவாரி பண்ணலாம்.